கிளாஸ் விட்டு வெளியே போயிட்டாரா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே ஜிபி முத்து ரெண்டு வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது, ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு, என் பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, என் தம்பிங்க கூட பேசணும், என் மனைவியை பார்க்கணும், என்னால போன் யூஸ் பண்ணாம இருக்க முடியல, அப்படியே மூச்செல்லாம் முட்டுது, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் பிக் பாஸ், என்னை வெளியே அமிச்சிருங்க, நான் கமல் சார்ட்ட கண்டிப்பா இதை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதோட என்னோட பிள்ளைங்களை பார்க்காம இருக்க முடியல, ராஜிமா உங்க நினைப்பாவே இருக்குமா, நித்துமா எப்படி இருக்கா, விஷ்ணுக்கு வேற உடம்பு முடியாம முடியாம போயிடும், நல்லா இருக்கானா, அவன் அப்பா இல்லனா ஏங்குவான், அப்பா எங்கன்னு தேடுவான் அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபீலிங்கா எமோஷனலா பேசிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு கேமராவை பார்த்து, தம்பி ஆனந்த் அண்ணனால இருக்க முடியல, அண்ணனுக்கு மூச்சு போட்டது பாத்துக்க, சோ எப்படியாச்சு அந்த சாரங்கிட்ட எல்லாம் பேசி நீ வெளியே கூட்டு போப்பா, நான் வந்து உங்களை எல்லாம் பாக்கணும், என்னால இதுக்கு மேல இந்த வீட்டுல தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேமரா கிட்ட சொல்லிருப்பாரு. அவர் வரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு 100 நாள் இருக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இல்ல, என்னால எவ்வளவு முடியுதோ எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியுதோ அவ்வளவு இருப்பேன், முடியாத பட்சத்துல ஓப்பனா சொல்லிட்டு வெளியே போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இப்ப அந்த மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டை விட்டு ஜிபி முத்து அண்ணன் வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா அந்த எபிசோட் வந்தாதான் அது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயம் தெரியும். ஒருவேளை ஜிபி முத்து அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போனாரு அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷோ பாக்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்க பாப்பீங்களா, இல்ல ஜிபி முத்து அண்ணன் வெளியே போகணும்னு ஆசைப்படுறீங்களா, போக கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை மறந்து பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.